பெரம்பலூர் மாவட்டத்தில் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான லட்சிய யாத்திரையின் ஒரு பகுதியாக விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இதில் குறைந்த செலவில் அதிக மகசூல் பெறுவதற்கான வழிமுறைகள் குறித்து வேளாண் விஞ்ஞானிகள் பயிற்சி அளித்தனர். இதில் ஆளில்லா விமானம் மூலம் பூச்சிக்கொல்லி மற்றும் களைக்கொல்லி தெளிப்பு, இயற்கை வேளாண் இடுபொருள் தயாரித்தல் உள்ளிட்டவை குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. விவசாயிகளுக்கான மண்வள அட்டையை பெறுவதற்கான வழிமுறைகள் பற்றியும் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதில் விவசாயிகளுக்கு குறைந்த செலவில் அதிக மகசூல் பெறுவதற்கான செயல்முறை விளக்கம் மற்றும் அதற்கான வழிமுறைகள் குறித்து வேளாண் விஞ்ஞானிகள் பயிற்சி அளித்தனர். மேலும் மண்வள அட்டை, இயற்கை விவசாயம் தொடர்பான விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் விநியோகம் செய்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டன. இத்திட்டம் குறித்து நேதாஜி மாரியப்பன் நம்மிடம் கூறுகையில், ஒரு 50 விவசாயிகளோட இடுபொருட்கள் எப்படி தயாரிக்கிறது, இயற்கை வேளாண்மை எப்படி பண்ணுறது, ட்ரோன் அப்ளிகேஷன் ஆஃப் யூரியா, நானோ யூரியா, நானோ டிஏபி எப்படி பண்ணுறது, மண்வள அட்டை, மண்ணினுடைய பாதுகாப்பு எப்படி பண்ணுறது, மண்ணினுடைய இடுபொருட்களை வச்சு எப்படி உயிரினங்கள் எல்லாம் பெருக்கிறது அப்படின்ற முறையை சீரிய முறையில் நாங்கள் விளக்கங்கள் கொடுத்தோம். விவசாயிகள் பயனடைந்து உள்ளனர். நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம் நிகழ்ச்சியானது கேவிகையிலிருந்து வந்து இன்று மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மண்வளம் பாதுகாப்பு, இயற்கையாக எப்படி விவசாயம் பண்ணுறது, நோய் இல்லாமல் எப்படி பண்ணுறது, மக்கள் எப்படி வந்து வளர்ச்சி பாதையில் கொண்டு போகுது, அதை பற்றி இந்த கேவிகளை வந்து மிக அருமையாக. வானொலி மற்றும் பொறியியல் செய்திகளுக்காக பெரம்பலூரிலிருந்து எம் செல்வராஜ்.